வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்சர்சைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் 12th மேத்ஸ் சாப்டர் 4 எக்ஸாம்பிள் 4.10 இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் For tan inverse of minus 1 plus cos inverse of half plus sin inverse of minus half இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நமக்கு tan inverse குள்ளயும் minus இருக்கு sin inverse குள்ளயும் minus இருக்கு அப்ப இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வரும்போது அதுக்கு ஃபார்முலா இருக்கு sin inverse of minus x அது மாதிரி tan inverse of minus x sin inverse குள்ள minus நம்பர் வந்தா minus வெளியே வந்துரும் minus sin inverse x னு வரும் அதே மாதிரி tan inverse x குள்ளால minus வந்தாலும் வெளிய கொண்டு வந்தறலாம் minus tan inverse x னு கிடைக்கும் இப்போ இத ரெண்டையுமே இங்க யூஸ் பண்ணலாம் equal to இந்த minus வெளிய வரும் minus tan inverse 1 plus இது இருக்கட்டும் sin inverse of minus half இந்த minus இங்க வெளிய வந்துரும் அப்ப minus sin inverse of half னு போடலாம் இப்போ cos inverse of half நமக்கு cos ரேஷியோல half வரணும்னா 60 டிகிரி அது நமக்கு தெரியும் cos 60 டிகிரி equal to 1/2 இந்த cos அந்த பக்கம் போனா cos inverse half ஆ மாறிடும் இந்த பக்கம் 60 டிகிரி இருக்கும் இந்த 60 டிகிரி எப்படி எழுதலாம் 180/3 னு போடலாம் அப்ப cos of cos inverse of half ஓட வேல்யூ π/3 அப்ப cos inverse of half ஓட வேல்யூ π/3 இங்க போடலாம் இனி minus tan inverse of 1 tan ரேஷியோல 1 வரணும் அது நமக்கு தெரியும் tan 45 equal to 1 but tan 45 degree equal to 1 the tan அங்க போனா tan inverse of 1 equal to 45 degree னு இருக்கும் இந்த 45 நாம எப்படி எழுதுறது 180/4 னு போடலாம் அப்ப tan inverse of 1 க்கு π/4 போடலாம் அப்ப இந்த tan inverse of 1 க்கு π/4 போடலாம் plus π/3 minus sin inverse of half sin ratio ல half வரணும் அப்போ sin 30 degree sin 30 degree equal to half இந்த sin அந்த பக்கம் போனா sin inverse half னு வரும் இது அங்க போறதுக்கு அப்புறம் இந்த 30 மட்டும் இங்க இருக்கும் இந்த 30 180/6 னு போடலாம் இப்ப sin inverse half ஓட வேல்யூ 30 டிகிரி π/6 அப்ப sin inverse half ஓட வேல்யூ இந்த π/6 இங்க போடலாம் இப்போ இத ஆட் பண்றதோ சப்ஸ்ட்ராக்ட் பண்றதோ எல்சிஎம் எடுத்து பண்ணனும் இப்ப 4 3 6 எல்சிஎம் 12 இங்க 12 வரணும் அப்ப இங்க ஒரு 3 மல்டிப்ளை பண்ணனும் இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணனும் அப்ப -3 பை பிளஸ் இங்க 12 இங்க 3 அப்ப இங்க 4 மல்டிப்ளை பண்ணனும் அப்ப இங்க 4 பிளஸ் 4 பை மைனஸ் இங்க 12 இங்க 6 அப்ப 2 மல்டிப்ளை பண்ணனும் இங்க 2 மைனஸ் 2 பை ஈக்குவல் டு -3 பை -2 பை -5 பை plus 4 pi அப்ப minus 1 pi by 12 is the answer okay students இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you